ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வர்ஜீனியா வுல்ஃப் எழுதுன த பிடோ அண்ட் த பேரட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆட்லின் வர்ஜீனியா வுல்ஃப் இதாங்க இவங்களோட ஃபுல் நேம். இவங்க வந்து 25 ஜனவரி 1882 28 March 1941 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர், மாடர்னிஸ்ட் 20th century முக்கியமான ரைட்டர்ஸில் ஒருத்தராக வர்ஜீனியா வுல்ஃபையும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். குறிப்பாக த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற லிட்ரரி கான்செப்ட் அதை கொண்டு வந்தவங்க. ஏன்னா தாட்ஸில் நிறைய தாட் ப்ராசஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன ஓடுதோ அதெல்லாம் நரேட்டிவ் பாட்டில் கொண்டு வந்து ஒரு புது அட்டம்ப்ட் ட்ரை பண்ணவங்க வர்ஜீனியா வுல்ஃபை. சரி தானே, இந்த டேர்மை வந்து காயின் பண்ணவங்க டேனியல் ஆலிவராக இருந்தாலும் இதை வந்து லிட்ரரி எரினாவுக்கு கொண்டு வந்தவங்க நம்ம வர்ஜீனியா வுல்ஃப். சரி வாங்க, இந்த விடோ அண்ட் த பேரட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை பார்த்துடலாம். இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்டோரிங்க, ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்டோரி. அவர் நிறைய வேல்யூஸ் இருக்குது இந்த ஸ்டோரியில். அதாவது இந்த சம்மரி பார்த்ததுக்கப்புறம் நமக்கே தெரிய வரும். இதை வந்து 1922 அல்லது 23 அதில் கம்போஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்டோரி வந்து மிஸ்ஸஸ் கேஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு எல்டர்லி விடோ. அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது அவங்களுடைய பிரதரான மிஸ்டர் ஜோசப் பிராண்ட் அப்படிங்கிறவர் ஒரு மைசர், அவருடைய பிரதர், அவங்களுடைய பிரதர். ஸோ அவங்க விட்டு போன அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு பேரட் இருக்குது, அந்த பேரட்டுடைய நேம் ஜேம்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம் விஷயம்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மாரல் ஸ்டோரின்னு சொன்னேன். எப்படி ஒரு அனிமல் கூட, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இது கூட நம்ம கைண்ட் அஃபெக்ஷனேட் இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி ஹாப்பினஸ்ஸாக கொண்டு வந்து முடியுது, ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த ஷார்ட் ஸ்டோரி இருக்கு இல்லையா, விடோ அண்ட் த பேரட் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலி நியூஸ் பேப்பருக்காக அவங்க எழுதுனாங்க. லேட்டர் ஆன் இதை அவங்களோட நெவ்யூஸான குவிண்டன் அண்ட் ஜூலியன் பெல் இவங்க தான் அதை எடிட் பண்ணாங்க. எப்படின்னா இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து யார்க்ஷயர் அப்படிங்கிற பிளேஸில் உள்ள ஸ்பில்ஸ் பை அப்படிங்கிற பிளேஸில் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் மிஸ்ஸஸ் கேஜ் அப்படிங்கிறவங்க ஒரு டாக் கூட வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாகுடைய நேம் வந்து ஷாக். அப்போ அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, என்ன அப்படின்னா அவங்க பிரதர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னும், அண்ட் அவங்களோட இன்ஹெரிட்டன்ஸை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த எல்டர்லி விமன் மிஸ்ஸஸ் கேஜ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சரி ராட் மெல் அப்படிங்கிற பிளேஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணிவிட்டு ஏன்னா அங்கே தான் அவருடைய பிரதர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் விட்டுருக்காரு, அவருடைய சொத்து பத்துலாம் கிடக்கு, அதை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு அரைவ் ஆயாச்சு. அப்போ அவங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த காட்டேஜே அப்படி கொலாப்ஸ் ஆன மாதிரி தெரியுது. காட்டேஜ் நாட் இன் ப்ராப்பர் பொசிஷன் அண்ட் அவங்களால அந்த பணத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆனால் அங்கே என்ன ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னா, அவங்க பிரதர் வளர்த்த ஒரு பேரட், அதனுடைய நேம் வந்து ஜேம்ஸ், அந்த ஒன்று தான் இருக்குது. சரி, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இங்கே ஒன்றும் இல்லை, நம்மளால் இங்கே வந்து ஒன்றும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ராட் மெல் அப்படிங்கிற பிளேஸை விட்டுட்டு சரி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கால் நடையாக நடந்து வராங்க. அப்படி அந்த பொடி நடையாக நடந்து வராங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது நடந்து வரும்போது ஒரு ரிவர் ஓஸ் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, அதை க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க ட்ரவுன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. சரிதானா, அவங்க வந்து ஒரு ட்ரவுன் ஆகிற மொமெண்ட்டில் போகும்போது அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காட்டேஜ் வந்து பேர்ன் ஆகிறதை இவங்களால நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க, அந்த பிளேஸ்க்கு அவங்க போயிடுறாங்க. ஸோ ட்ரவுனிங்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. லேட்டராக தான் தெரிய வருது அது வந்து அவங்களுடைய பிரதர் இருக்கார் இல்லையா, அவருடைய பழைய வீடு, அதுதான் அவங்களுடைய பழைய, அதாவது ஒரு வீடு அப்படின்னு தெரிய வருது, முந்தைய வீடு அப்படின்னு தெரிய வருது. ஸோ எப்படின்னா, இப்போ ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு பேரட் இருந்தது இல்லையா, அது வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்களை அந்த ரிவரில் க்ராஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ராட்மெல் பிளேஸ்லேருந்து அவங்களுடைய பிளேஸான ஸ்பில்ஸ் பை போகிறதுக்காக இவங்க க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணதுனால அவங்க அந்த மூழ்கிற ஸ்டேஜ்லேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த பேரட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு காட்டேஜ் எரிஞ்சுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காட்டேஜ் எரியறது காரணமாகவே இந்த பேரட் தான் இருந்திருக்கும். எப்படின்னா, பேரட் வந்து காலால் அந்த ஆயிலில் டிப் பண்ணி அதை வந்து அந்த ஆயில் வந்து திரும்ப ஒரு அந்த ஹோம் எரியறதுக்கே காரணமாக அது ஆக்கிருச்சு. அந்த ஸ்டவ் அப்படி பர்ன் ஆகிற மாதிரி, அதுவே அந்த வீடு ஃபுல்லாக எரியிற மாதிரி காரணமாயிருச்சு. ஸோ இப்போ அவங்க அந்த காட்டேஜ் போய் அதை அழைக்கிறதுக்கு போனாங்க இல்லையா, அப்போது மிஸ்ஸஸ் கேஜ் வந்து அந்த ரிவர்லேருந்து மூழ்காமல் தப்பிச்சாச்சு. இப்போ
இப்போ அவங்க வந்து சரி நைட் நேரம் ஆயிடுச்சு இனிமேல் எங்கே போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்மெல் அப்படிங்கிற அந்த பிளேஸ்லே அவங்க அந்த நைட் ஸ்டே பண்ணுறாங்க. லேட்டர் ஆன் ஜேம்ஸ் வந்து ஒரு ஒரு விண்டோ வந்து டேப், அந்த ஜேம்ஸுங்கிறது பேரட்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு விண்டோ வந்து தன்னுடைய அழகு அந்த பீக்கு அந்த வாய் இருக்கு இல்லையா அதெல்லாம் குத்திக்கிட்டே இருக்குது, டேப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த விஷயம் எங்கே அப்படின்னா ஒரு ஒரு அந்த காட்டேஜில் ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா அந்த பிளேஸில் தான் அவனுடைய பிரதர் வந்து நிறைய கோல்டு இதெல்லாம் அந்த ஃப்ளோரில் வந்து மறைச்சு அதாவது புதைச்சி வச்சுருக்காருங்கிறது தெரிய வருது. அப்புறம் இப்போ மிஸ்ஸஸ் கேஜ் வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த டாக் கூட அந்த டாக் அப்புறம் அந்த ஜேம்ஸ் அப்படிங்கிற பேரட் அவங்க கூட அந்த அந்த கோல் சவரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி அமைச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு அமௌண்ட்டை எடுக்கிற அந்த அமௌண்ட்டை இது பண்ணுறதுக்காக அந்த பேரட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா இதனுடைய கான்செப்டு. ஸோ இந்த ஸ்டோரி மூலயமா நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் கூட கைண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புவர் ஓல்ட் மேன் உமன் இவங்க வந்து ஒரு அமௌண்ட் இவங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க, ஆனால் அவங்களுக்கு அங்கே இல்லை அப்படிங்கிறத தெரிய வந்தது இல்லையா. இப்போ எப்படின்னா இப்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து இவங்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில். ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்கு வில்லேஜுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கலாப்ஸ் ஆகிருக்கு அந்த வீடு, அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப வந்தாங்க. பட் அந்த வீடு ஃபயர் ஆகுது, ஒரு லைட் வருது, எங்கேயோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வீடு பற்றி எரிஞ்சுது. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. லேட்டராக தான் தெரிய வருது அதுக்கு காரணம் வந்து ஜேம்ஸ் அப்படிங்கிற பேர்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. மோரோவர் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அப்போ வந்து அந்த கிரே பேரட் வந்து அவங்கள விண்டோ மூலியமாக அப்படி டேப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வில்லேஜர் கூட அந்த நைட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க இல்லையா. அப்போ அந்த டேப் பண்ணிவிட்டு அவங்கள என் கூட ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பேர்டுடைய ஆக்ஷன்ஸை அந்த ஓல்ட் லேடியால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ அந்த பேரட் வந்து இப்போ அவங்க இன்னொரு ஹவுஸ் ஒரு ரூயின்டான ஹவுஸ் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் ரொம்ப சத்தம் கொடுக்குது. ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து டேப் பண்ணி காட்டினதுனால அங்கே உள்ள பிரிக்கு அதுக்கு அடியில் ஸ்டவ்வு அதெல்லாம் மறைக்க வைக்கப்பட்டிருக்குது. அண்ட் அங்கே வந்து ஏதோ அங்கே என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு பிரிக்கால் சில விஷயத்தை மூடி மறைச்சிருக்குங்கிறத அந்த எல்டர்லி லேடி காஜ் அப்படிங்கிறவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு 3000 பவுண்டு அவனோட பிரதரால் அங்கே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது அகெயின் அந்த 300 கோல்டு அசவரன் எடுத்துகிட்டு இவங்க வந்து அந்த ஹாப்பியான பிளேஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த ஜேம்ஸ் அப்புறம் அவங்க டாக் அப்புறம் ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்குற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியை வர்ஜீனியா வூல்ஃப் எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரி தான். இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் பெட்டுக்குண்டான ரிலேஷன்ஷிப்பை சொல்லியிருப்பாங்க. மோர் ஓவர் அனிமல்ஸ் கூட ரொம்ப கைண்ட் அண்ட் அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும், அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக ஹாப்பினஸ் நோக்கி தான் போகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து எப்படின்னா மிஸ்ஸஸ் கேஜ் சொன்ன இல்லையா அவங்க வந்து டிசேபிள் மாதிரியும் காட்டியிருப்பாங்க. எப்படின்னா அவங்களோட லேக் வந்து சாரி அவங்க வந்து ஒரு லேம் லெக், அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக நடக்க முடியல, அதனால தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக அவங்க ட்ராவல் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக அவங்க பார்த்து தான் அவங்களோட லைஃபுமே ஒரு புவர் லைஃபை லீட் பண்ணிகிட்ருக்கு. பட் பிரதர் இருந்துட்டு அவனோட ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, அது இவங்க யாருக்கு வரும் இவங்களுக்கு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் அவங்க போனாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட கம்பேனியன்ஷிப்பு நம்ம அவங்க கூட இருந்த அந்த டாகாக இருக்கட்டும் அந்த பேரட்டாக இருக்கட்டும் சரிதானே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விதம் வந்து அவர் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸை வந்து அந்த ஸ்டோரி ரீட் பண்ணும்போது நமக்கு தெரிய வருது. எப்படின்னா அது வந்து நான் ஹியூமன் தான், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸாக இருக்கட்டும், பட் ஹியூமன் பீயிங் ஹெல்ப் பண்ணுறதை விட அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எப்படி மிஸ்ஸஸ் கேஜ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மாரலிஸ்டிக் டைமென்ஷன் கொண்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஷார்ட் ஸ்டோரி வந்து சில்ட்ரன்ஸ் ஸ்டோரிஸ் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வர்ஜீனியா வூல்ஃப் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 20th century லிட்ரரி கல்ச்சரில் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் அதுவும் மாரலிஸ்டிக் கான்செப்ட் கொண்ட ஷார்ட் ஸ்டோரிஸ் ரொம்பவே கம்மியானது. அதில் எழுதுனது வந்து வர்ஜீனியா வூல்ஃப் அப்படிங்கும்போது ஹைலி அப்ரிஷியேட்டபிள் ஷார்ட் ஸ்டோரியாக இந்த விடோ அண்ட் த பேரட் அப்படிங்கிற இந்த ஒர்க் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ குட்டி ஷார்ட் ஸ்டோரி தான். ஆனால் இதில் இன்னொரு ஆடட் பாயிண்ட் பாருங்கள்,
இந்த விடோ அண்ட் த ஷார்ட் அண்ட் த பேரட் அப்படிங்கிறத எடிட் பண்ண சூசன் டிக் வந்து இதுக்கு வந்து ஒரு சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் லேட்டர் ஆன் அப்பியர் ஆன லேட்டர் வெர்ஷன்ஸில் அந்த சப்டைட்டில் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து மேபி அவங்களோட லைஃப்பில் இதே மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் நடந்திருக்கலாம், அதாவது வர்ஜினியா வுல்ஃப் அவங்க யார் கேள்விப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம், ஏன்னா ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி எடிட் பண்ண விஷயம் இல்லையா. பட் இது வந்து ஒரு சில்ட்ரன் ஸ்டோரியாக கன்சிடர் பண்ணப்படுது இந்த லிட்ரேச்சர் அரினால. இதான் அந்த விடோ அண்ட் த பேரட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.